الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளும் முகமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் முக்கியமான இரண்டு கேள்விகளுக்கான பதில்களை பார்த்து கொள்ளலாம். அதிலே ஒன்று, இஸ்முல் ஆலம் என்றால் என்ன, அந்த இஸ்முல் ஆலம் எது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த கேள்வி என்றால், பொதுவாக இந்த வளர்ந்த இளம் சமுதாயத்துக்கு தெரியாவிட்டாலும் பழைய மக்களுக்கு மத்தியிலே ஆன்மீகவாதிகளிடத்திலே இஸ்முல் ஆலம் என்பது ஒரு மிக பிரபலமான ஒன்றாக இருக்கிறது. அதில் உள்ள சிறப்பம்சம் என்னவென்றால், அந்த இஸ்முல் ஆலம் என்பதை கொண்டு ஒருவர் பிரார்த்தித்தால் அவருடைய பிரார்த்தனை ஏற்கப்படும். இதுதான் அதில் உள்ள சிறப்பம்சம். அப்போ இஸ்முல் ஆலம் என்ற சொல்லுக்கு என்ன கருத்தென்றால், மிக பிரமாண்டமான பெயர். அந்த மிக பிரமாண்டமான அந்த பெயரை உச்சரித்து நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹு தஆலா எங்களுடைய பிரார்த்தனையை நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் என்பதுதான் அதிலுள்ள மர்மமாக இருக்கிறது. சரி, முதலாவது இவ்வாறு ஒரு இஸ்முல் ஆலம் என்று ஒரு சிறப்பான ஒன்று இருக்கிறதா? அப்படி இருந்தால் அது என்ன, இது சம்பந்தமாக வந்த செய்தி என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே இஸ்முல் ஆலம் மிக பிரமாண்டமான பெயர் அப்படி என்றால் என்ன, அல்லாவிற்குரிய மிக பெரிய பெயர், மிக சிறப்புக்குரிய மதிப்புக்குரிய பெயர், அந்த மிக மகத்துவமிக்க அந்த பெயர் என்று அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் இருக்கிறதா என்று நாம் ஹதீஸ்களிலே குர்ஆனிலே அதற்காக ஒரு வெளிப்படையான ஆதாரங்களை காண முடியாது. ஹதீஸ்களிலே நாம் தேடி பார்க்கின்ற போது அப்படி ஒன்று இருந்தால் நிச்சயம் ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பதுகளில் பலஹீனமான ஹதீஸ்கள் நிறைய இருக்கிறது. நான் அவைகளை பற்றி இங்கே நாம் பேச விரும்பவில்லை. அதிலே ஆதாரபூர்வமானது அறிவிப்பாளர் வரிசையிலே விமர்சனம் அற்றது என்று காணக்கூடிய முக்கியமான இரண்டு ஹதீஸ்களை இங்கே நான் முன்வைக்க இருக்கிறேன். அதிலே முதலாவது ஹதீஸ் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய புகாரிக்கு எழுதிய அவர்களுடைய விரிவுரையிலே கூட அவர்கள் வந்ததிலே மிகவும் ஆதாரமானது என்றால் இதுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். அவர்களும் அது வந்த செய்தியில் இது மிக ஆதாரமானது. அதில் எப்படி வருகிறதென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு மனிதன் கூறுகின்றான். என்ன கூறுகிறான், பிரார்த்திக்கிறான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க அன்னி அஷ்ஹது அன்னக அந்த லா இலாஹ இல்லா அந்த் அல் அஹது ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் எக்குல்லஹு குஃபுவன் அஹத் என்று இந்த வார்த்தையை சொல்லி ஒருவர் பிரார்த்திப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியுறுகிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றாய் எதை கொண்டென்றால், எதை வைத்து அல்லாஹ்விடம் கேட்கப்பட்டால் கொடுக்கப்படுமோ, எதை வைத்து பிரார்த்திக்கப்பட்டால் அவன் விடையளிப்பானோ, அதை அந்த பெயரை கொன்று நீ பிரார்த்தித்திருக்கிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
இதில் இந்த ஹதீதில் வரக்கூடிய வார்த்தை பிஸ் இஸ்மி, ஒரு பெயரை கொண்டு நீ பிரார்த்தித்திருக்கிறாய் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீத் தான் இருக்கிறதிலே மிக சிறந்த ஹதீதாக இருக்கிறது. ஆனால் இதில் அல் ஆலம் என்ற வார்த்தை வரவில்லை. என்றாலும் இதை பற்றி பேசக்கூடிய அறிஞர்கள் அந்த வார்த்தை விடாவிட்டாலும் இந்த 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 இவர் கேட்ட அந்த வார்த்தை பிரயோகங்கள், அதிலே இவர் சொன்ன அந்த கலிமாக்கள், அதை வைத்து நபிகளார் அதற்கு ஒரு தனி சிறப்பை கொடுக்கிறார்கள். இதில் நாம் கவனிக்கின்ற போது ஒரு வார்த்தையை கொண்டு அவர் கேட்கவில்லை, ஒரு பெயரை கொண்டு. மாறாக முதலாவது அவர் என்ன கூறுகிறார், யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கின்றேன் என்று சொல்லிவிட்டு, நீ உன்னை தவிர வேறு வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று சாக்கி கூறுகிறேன், நீ எவ்வாறானவன் என்று குல் சூரா இருக்கின்றது, குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லுவோமே, அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று, அதிலே வரக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகங்களை சேர்த்த மாதிரி பின்னால் வருகிறது. அந்த அஹத், நீ ஒருவன், தேவையற்றவன், அல்லது லம் யலித் வலம் யூலத், பெறாதவன், அதாவது யாரையும் பெற்றெடுக்காதவன், யாராலும் பெற்றெடுக்கப்படாதவன், அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்ற இந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை கொண்டு பிரார்த்தித்தார். இதில் அல்லாஹ்வுடைய பெயராக வருவது என்ன, அல் அஹத் என்ற பெயர் வருகிறது, அஸ்ஸமத் என்ற பெயர் வருகிறது, அதே மாதிரி அல்லாஹ் என்ற பெயர் வருகிறது. அன்னக்கு அந்த அல்லாஹ், நீதான் அல்லாஹ். அப்ப இதில் அல்லாஹ்வுடைய பெயர்களும் சொல்லப்படுகிறது, அந்த அல்லாஹ்விற்குரிய பண்புகளும் சொல்லப்படுகிறது. இதில் ரசூலுல்லாஹ் ஒரு பெயரை நாடியிருந்தால் ஒரு பெயரை சொல்லி இருப்பார்கள், ஆனால் இங்கே பல பெயர்கள் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுக்குரிய பல பெயர்கள் சொல்லப்படுகிறது. இரண்டாவது, பல பண்புகள் சொல்லப்படுகிறது. இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் அவர் பிரார்த்திக்கிறார். அதனால் இந்த பிரார்த்தனை இவ்வாறான இந்த பிரயோகம், இதில் ரசூலுல்லாஹ் ஒன்றை மட்டும் பிரித்து கூறாதல், அவருடைய பிரார்த்தனையின் மொத்தத்தை சொல்லி சொன்னதால் நாம் இது மொத்தமாகத்தான் எடுக்க வேண்டி இருக்கிறது. இவர் சொன்ன அந்த வார்த்தை பிரயோகங்களை கொண்டு நாம் பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனைக்கு விடையளிப்பான், எங்களுடைய தேவைக்கு தேவையை நிறைவேற்றுவான் என்பது இந்த ஹதீதின் மூலமாக தெரிகிறது. இது ஒரு ஆதாரமான சிறந்த அறிவிப்பான வரிசை உள்ள சனத். அன்பிற்குரிய சகோலே, இது முதலாவது செய்தி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அன்னி அஷ்ஹது அன்னக அந்த அல்லாஹு லா இலாஹ இல்லா அந்த அல் அஹது ஸமது அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். நீங்கள் பாடமிட்டுக் கொள்வதற்காக நான் இதை திருப்பியும் சொன்னேன். தேவையானவர்கள் எடிட் பண்ணி அதை திரும்ப திரும்ப சொல்லலாம். உங்களுடைய பிரார்த்தனையிலே நீங்கள் இதை கேட்பதற்காக பாவிக்கலாம். ஏனென்றால் இதை வைத்து கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த வார்த்தையை கொண்டு பிரார்த்தித்தால் அங்கீகரிக்கப்படும் என்று. இது ஒரு செய்தி. இது மட்டும்தானா என்று பார்த்தால், இதே மாதிரி மற்றொரு ஹதீஸ், இது முஸ்னத் அஹமதில் வருகிறது. நான் இரண்டாவது சொல்ல போகக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹமதி அஹமது ரஹமுல்லாவுடைய முஸ்னத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வருகிறது, வேறு பல கிரந்தங்களிலும் வருகிறது. ஒன்றை சொல்லிக்கொண்டேன். மற்றது என்னவென்றால், அனஸ் ரலியல்லாஹு தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியது. இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையும் ஆதாரமானது தான். அதில் எவ்வாறு வருகிறது என்றால், நான் ரசூலுல்லாஹி அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற போது ஒரு மனிதர் தொழுது விட்டு பிரார்த்திக்கிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அந்த், யா அல்லாஹ், உன்னிடம் நான் கேட்கின்றேன், உனக்கே புகழெல்லாம்,
உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அல் மன்னான், நீ மிகவும் கொடை கொடுப்பவன். பதியோ சமாவாதி வல்லர், வானங்களை பூமியை முன் உதாரணம் இல்லாமலேயே உருவாக்கியவன். யாதல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரியவனே. யா ஹையு யா கையூம், என்றும் நிலைத்திருப்பவனே, என்றும் உயிரோடு இருப்பவனே என்று அவர் பிரார்த்திக்கிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், லக்கத் அல்லாஹ பிஸ்மிஹில் அலீம், இவன் மகத்துவமிக்க அல்லாஹ்வின் பெயரை கொண்டு பிரார்த்தித்தார். எப்படியான பெயர் என்றால், இதா துஐய பிஹி அஜாப், அதை கொண்டு பிரார்த்தித்தால் அவன் விடை அளிப்பான், அதை கொண்டு கேட்கப்பட்டால் அவன் கொடுப்பான். முந்தி சொன்ன அதே ஹதீஸில் வந்த அதே விடயத்தை இங்கேயும் சொல்கிறார்கள். முந்திய உள்ள சில வார்த்தை இதிலே வருகிறது, சிலது இதில் வேறையாக இருக்கிறது, அதில் வேறையாக இருக்கிறது. அப்ப இதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக்க என்று சொல்லித்தான் வருகிறது என்று சொல்லிவிட்டு, பி அன்ன லகல் ஹம்த், உனக்கே எல்லா புகழும் என்பதை வைத்து நான் கேட்கின்றேன். அது மட்டுமல்ல, லா இலாஹ இல்லா அன், உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. இது முந்தைய அந்த துஆவிலேயும் வந்தது. அல் மன்னான், இது அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமம். பதியுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வினுடைய பண்பு. அதே மாதிரி ஜுல் ஜலாலி வல் இக்ராம், அதுவும் அல்லாஹ்வுடைய திருநாமம். யா ஹய் யா கய்யூம், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். எனவே இந்த ஹதீஸில் முந்தியதை விட பல திருநாமங்கள் வருகிறது. எனவே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், இவர் கேட்ட பிரார்த்தனையில் அல்லாஹ்விடம் மகத்துவமான அவருடைய பெயரை கொண்டு கேட்டுவிட்டார் என்று சொல்கிறார். மகத்துவமான அலீம் என்ற வார்த்தை, அலீம் என்றால் பிரமாண்டமானது, மகத்துவமானது என்ற பொருள். இதிலே இஸ்முல் ஆலம் என்கிறது மிக பிரமாண்டமானது என்பது பொருள். அதாவது அதற்கு கீழே பெரியது, மிக பெரியது, மகத்துவமானது, மிக மகத்துவமானது என்று நாம் சொல்வோம் அல்லவா, அந்த அடிப்படை. அப்ப பெரியது, மிக பெரியது, அப்ப இஸ்முல் ஆலம் என்கிறது மிக பிரமாண்டமானது, மிக மகத்துவமானது என்ற கருத்து. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், மகத்துவமான அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இவர் பேட்டி விட்டார். நாம தஸ்பீஹ் செய்கிறோம் ருகூல, அப்ப என்ன சொல்லணும், சுப்ஹான ரப்பியல் அலீம், மகத்துவமான எனது இரட்சகன், அவனை துதிக்கின்றேன் என்று நாம சொல்கிறோம். அப்ப அல்லாஹ் அல் அலீம் என்றது அவனுடைய வார்த்தை, அவனுக்குரிய பண்பு, அவனுடைய பெயர் மகத்துவமான. எனவே இரண்டிலேயும் இரண்டு வகையாக வந்திருக்கிறது, இதிலேயும் தனிப்பெயர் வரவில்லை. அப்ப தனிப்பெயர் வராத போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய மொத்த பிரார்த்தனையை பார்த்துவிட்டு இதை கூறுகிறார். அப்ப இங்கே என்ன விளங்குகிறது என்றால், ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய அந்த இஸ்முல் ஆலம் என்ற அந்த வார்த்தை மிக பிரமாண்டமானது அல்லது மிக மகத்துவமானது என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால், இரண்டிலேயும் அது வந்திருக்க வேண்டும். இதற்கும் சொல்லுகிறார்கள், இதற்கும் சொல்லுகிறார்கள். இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், இதை பற்றி ஆய்வு செய்த இமாம்கள் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லா, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா, எத்தனையோ கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லுகிறார்கள், பத்த இமாம்களுக்கிடையில் உள்ள கருத்து வரால் சொல்லுகிறார்கள். இதில் பெரும்பான்மையானவர் என்ன கூறுகிறார் என்றால், அல்லாஹ் என்ற பெயர் தான் அவ்வாறு ஒரு மிக முன்னிலைப்படுத்தக்கூடிய பெயர் என்றால் அல்லாஹ் என்ற பெயர் தான் என்று சொல்கிறார். அப்ப அல்லாஹ் என்ற பெயர் தான் என்று அவர்கள் அதை மட்டும் சொல்கிற போது
ஒவ்வொரு மனிதனும் தான் பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் தானே பிரார்த்திக்கிறான். சாதாரணமாக அல்லாஹுமே என்றுதான் தொடங்குகிறான், யா அல்லாஹ் என்று கூப்பிடுகிறான். அப்ப இந்த வார்த்தைக்கு மட்டும் இவ்வாறான சில வார்த்தை பிரியவங்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வேண்டும் என்ற கேள்வி அப்ப வருகிறது. எல்லோருடைய பிரார்த்தனையிலும் எல்லா பிரார்த்தனையிலும் அல்லாஹ் 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 என்று வருகிறது. அதனால் அந்த இதுதான் என்று அவர்கள் கூறுகின்ற அந்த கூற்று அது ஒரு கேள்விக்குரிய நிற்கிறது. இரண்டாவது சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இதே வந்திருக்கிறது யா ஹய்யு யா கய்யூம் என்று. அந்த யா ஹய்யு யா கய்யூம் என்றதால் அந்த வார்த்தை பிரயோகம் என்று சிலர் கூறுகிறார்கள். அவ்வாறு கூறினால் அடுத்த துவாவிலே அது வரவில்லை, யா ஹய்யு யா கய்யூம் வரவில்லை. இரண்டாவது விஷயம், அப்ப அடுத்த ஹதீஸ் அதை மறுக்கிறது. இரண்டாவது மூணாவதாக இது இஸ்முல் ஆலம் என்று இந்த வார்த்தை இந்த இந்த பிரயோகம் சஹிஹான ஓர் சர்ச்சை இல்லாத ஹதீஸிலே இவ்வாறான ஒரு பிரயோகம் வந்திருக்கிறதா, அல் இஸ்முல் ஆலம் என்று வந்திருக்கிறதா என்றால் நாம் அதை காணவில்லை, வந்ததெல்லாம் மை. இது ஒரு புறம் இருக்கு. அடுத்த அவனுக்கு இன்னொரு வாத ஒரு 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 வாத பிரதிவாதம் ஏற்படுது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பெயர்கள் அதிலே மிக உன்னதமான பெயர் என்று ஒன்றும் சாதாரண பெயர்கள் என்று மற்றவைகள் என்றும் தரப்படுத்துவது கூடுமா கூடாதா என்ற ஒரு பாரிய சர்ச்சை இந்த இஸ்முல் ஆலம் என்ற பிரயோகம் வந்த காலத்தில் இமாம்களுக்கிடையே உருவாகிவிட்டது. சுமார் 1100 வருஷங்களுக்கு முந்தையே உருவாகிவிட்டது. அப்ப என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ஒரு பெயரை விட இன்னொரு பெயர் மிக உன்னதமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வைத்தான் ஒருவன் அழைக்கப் போகிறான், அல்லாஹ்வைத்தான் ஒருவன் அழைக்கப் போகிறான். அழைக்கின்ற போது அந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், அவைக்கு ஒரு ரஹ்மான் அல்ல ரஹ்மான் என்று அழையுங்கள். ஐயம்மா தகுரு, நீங்கள் அல்லாஹ்வின் எந்த பெயரை வைத்து அழைத்தாலும் ஃபலஹு அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் என்கிற பெயரும் ரஹ்மான் என்கிற பெயரும் வேறு அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாம் எல்லாமே ஒரு தரத்தில் உள்ளதுதான். எதை வைத்து அழைத்தாலும் அது எல்லாமே அல்லாஹ்வுடைய அழகான திருநாமம் என்று அவனே கூறுகின்ற போது, அது மட்டுமல்ல ரசூலுல்லாஹி என்ன சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. யார் அதனை பாதுகாத்துக் கொண்டானோ அவன் சொர்க்கம் போவான். இந்த 99 திருநாமங்கள் போது ரேடியோவிலே அடிக்கடி அல்லாஹ்வுடைய அஸ்மா ஹுஸ்னா என்று சொல்வார்கள். அந்த 99 திருநாமங்கள் என்கிறது அதில் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் நிறைந்திருக்கிறது. ஆனால் அது ஒரு பலகீனமான ஹதீஸில் வந்த அந்த லிஸ்ட், அதிலே உண்மையாக அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள் என்று குர்ஆனில் வந்தது இருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்தது இருக்கிறது, வராதது இருக்கிறது. வர வேண்டிய சிலது அது சொல்லப்படவில்லை இந்த ரேடியோவில் போகக்கூடியது. எனவே அதுதான் அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள் என்று நம்பிவிடக்கூடாது. இன்னும் சிலது இருக்கிறது, அதில் சிலது உண்மையிலே இல்லாததிலும் அதில் இருக்கிறது. அது ஒரு இன்னொரு சப்ஜெக்ட் சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வுடைய பெயர்களை பொறுத்தவரை ஒன்று மிக உயர்ந்த பெயர், இன்னொன்று சாதாரண பெயர் என்று தரப்படுத்துவது என்பது அது நியாயமாகாது. இப்போ ஒருவருக்கு ரெண்டு பேர் இருக்கிறோம்னு சொல்லுவோம், ரெண்டு பேர் இருக்கிற போது ஒரு பெயரை கூப்பிட்டு அவருக்கு சமனான பெயர் என்றால் அவருடைய அழகிய பெயர் என்றால் எதை வைத்து கூப்பிட்டாலும் அது எனக்கு சரிதான் என்று அவர் சொல்லும் போது ஒன்றை விட ஒன்றை சிறந்தது என்று நாம் சொன்னால் அது எந்த வகையில் நியாயம், அல்லாஹ்வை சொல்லிவிட்டார் அல்லாஹ் என்று நீங்கள் அழையுங்கள், ரஹ்மான் என்று அழையுங்கள், அவருக்கு எந்த பெயரை கொண்டு நீங்கள் அழைப்பதாக இருந்தாலும் அவருக்கு
அடுத்து அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்று அவன் சொல்கிற போது இதில் ஒரு பெயர் அதில் மிகவும் உன்னதமானது என்று தரப்படுத்துவதற்கு ஆதாரம் இல்லாமல் நாங்கள் தரப்படுத்தக்கூடாது என்பதையும் இது சம்பந்தமாக ஆய்வு செய்ய உலமாக்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை சொல்ல வருவது என்னவென்றால், ஆன்மீகவாதிகள் என்று ஒரு சாரார், மாரிபத்தி படித்தவர்கள், ஞானவான்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார், இப்போது இந்த வளர்ந்த சமுதாயத்தில் குறைய பழையாற்றத்தில் கூட இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுக்கும் தெரியாது, அவர்களுக்கும் தெரியாது. கதைக்கின்ற போது உங்களுக்கு இஸ்முலாவும் தெரியுமா, இன்னா இருக்கிற மகான், இந்த மகான் அந்த இஸ்முலாவத்தை அறிந்து வைத்திருக்கிறார், அது அல்லாஹ்வுடைய ரகசிய அறிவில் உள்ளது என்று சொல்லுவார். சொல்லி அந்த அந்த இஸ்முல் ஆலோகத்தை அறிந்தவர்கள் தான் இறை தேச செல்வர்கள் ஆவார்கள். மோதிரம் துர்காஜியில் அவர் அம்மோது அறிந்திருக்கிறார்கள், அது மாதிரி இல்லா இருந்தால் அறிந்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அன்பிற்குரிய சகோதரே, அல்லாஹ்வுடைய ரகசியத்திலே அவன் மட்டும் அதை அறிந்திருக்கிற போது அதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாமல் நபியுடைய சஹாபாக்கள் பல ஆயிரம் பேர் இருந்தும் அவர்களும் சொல்லாமல் இருக்கிற போது அடுத்த தலைமுறையில் உள்ளவர்கள் அல்லது அடுத்தடுத்த தலைமுறையில் வந்தவர்கள் எங்களுக்கு இஸ்முலானம் என்ற அந்த அல்லாஹ்வுடைய ரகசியம் தெரியும் என்றால் இது நமது சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காக கூறுகின்ற விடயம். இந்த மார்க்கம் எல்லோருக்கும் பொதுவான, இந்த மார்க்கம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழியை காட்டித்தர வந்தது. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஹாபி சில வார்த்தை பிரயோகங்களை சொல்லி அல்லாஹ்வுடன் கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த அந்த வார்த்தைக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள், இதை வைத்து நீங்கள் கேட்டால் அல்லாஹ் உங்களுடைய துவாவை அங்கீகரிப்பான், உங்களுடைய தேவையை அதாவது விடையளிப்பான், பிரார்த்தனைக்கு விடையளிப்பான் என்று இந்த ரெண்டு வார்த்தை பிரியவங்களுக்கும் சொன்னதை நாங்கள் ஆதாரமான ஹதீஸிலே காணலாம். வேறு சில வாய்ப்பான ஹதீஸ்கள் வருகிறது, ஆரம்பித்து சொன்னதை போன்று அதை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அன்பிற்குரிய சகோதரே, சுருக்கம் என்னவென்றால், நம்முடைய பிரார்த்தனை கபூலாக வேண்டும், நம்முடைய பிரார்த்தனை கபூலாக வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த கபூலாவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது, அந்த நிபந்தனைகள் பூர்த்தியாக இருக்கின்ற போது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். அதில் முதலாவது நிபந்தனை என்ன, ஒரு நிபந்தனை நம்ம முஸ்லீமாயிருக்கும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, ஹலாலாக ஆகாரம் ஹலாலான உணவோடு இருக்கணும். இருந்து நாம் இந்த ஹதீஸில் வந்த தெளிவாக வந்த இந்த வாசகங்கள் ரெண்டில் ஒன்று நாங்கள் சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அல்லாஹ் அதை அங்கீகரிப்பார் என்று நாங்கள் புரிந்து கொண்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதிலே இந்த வார்த்தையா இருக்குமா, இதில் வரக்கூடிய அல்லாண்ட வார்த்தையா, இதில் வரக்கூடிய ஹையல் கையம் என்ற வார்த்தையா, அல்லது வேறு பதிவு சமாவாத்தி வல்லால் என்ற வார்த்தையா, மன்னார் என்ற வார்த்தையா, அல்லது குலுவல்லா அளவில் வரக்கூடிய அந்த வார்த்தையா என்று நாங்கள் சர்ச்சைப்பட்டு ரசூலுல்லா ஒட்டுமொத்தமான அந்த சில வார்த்தைகளை சேர்த்து ஒரு செட்டிகார்டு கொடுக்கிற போது அதை நாங்கள் உடைச்சி அதை உடைச்சி இதுவாயிருக்கலாம் 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 என்று பதினாலு கருத்திருக்கலாம். இபின் ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், இதில் பதினாலு கருத்திருக்கிறது அறிஞர்கள் கிடையாது. எனவே அதை நாங்கள் தள்ளி வைத்து விட்டு சமமாலி சிலம் மொத்தமாக தர சொன்னார்கள், அதை பாடப்பட்டு துவாக்கிறோம். நம்முடைய பிரார்த்தனைக்காக டாக்டர்கிட்ட போய் மாசக்கணக்கில் மறந்தெடுத்துக்கிட்டோம். ஒரு பெரிய டாக்டரை சந்திக்க போனாலே வருத்தத்தை டாக்டர் இறங்காட்டு ரெண்டு அவர் மூணு அவர் நாலு அவர் காத்துக்கிட்டோம் வருத்தத்தோடு. எனவே இதை பாடமாக்குவது என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. எனவே இந்த துவாக்களை நாங்கள் பாடப்பட்டு அதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்டு பழகுவோம். அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை அந்த நிபந்தனைகள் வருகிற போதும் இந்த வார்த்தைகள் அவன் எங்களுடைய துவாவிற்கு எங்களுடைய பிரார்த்தனைக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு அதை அங்கீகரிப்பதற்கு அவன் சாதுமானக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நான் இரண்டாவது சொன்ன துவாவை மீண்டும் ஒரு தரம் அரபியிலே சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக
بأن لك الحمد لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم. إذا سلي الله ربنا تبارك وتعالى يقول لنا إذا تعالى رسول الله صلى الله عليه وسلم الاسم العظيم مكتوم عن به الله ربنا إلا بين لهم تحية الرتال إلا من مكتوم عن بهنا العظيم أولم عظيم أنا من مكتوم عن من أولي بين لله مكتوم عن அதில் ஒரு பேர் மட்டும் மிக மகத்துவமானது என்று ஆழம் என்று சொல்லக்கூடிய அப்பாரான குறிப்பாளர்களுக்கான நேரடி சஹியான ஹதீஸ்களை நாம் காணவில்லை. எனவே அல்லாஹ் நமக்கு இந்த விடயத்தில் நபிகளாருடைய வழிமுறையை சரியாக பின்பற்ற நல்லவர்கள் பாதிப்பார்கள்.